ஹலோ எவ்ரிவான், இப்போ நம்ம செகண்ட் இயர்க்கான நான் முதல்வன் ஸ்கீம் மைக்ரோசாஃப்ட் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி எப்படி நம்மளோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நான் முதல்வன் டாட் அஸ்யூர் எஃப்டி டாட் நெட் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதில் இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சைன்இன் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபோன் அத்தன்டிக்கேஷன். ஸோ கரெக்டான ஃபோன் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோன் நம்பரை கொடுத்த உடனேயே அதில் ஓடிபி கேட்கும். ஸோ நம்மளோட நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை கொடுத்தோம் அப்படின்னா ஃபோன் அத்தன்டிக்கேஷன் ஓப்பன் ஆயிரும். பெட்டர் நீங்கள் வந்து கூகுள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்னென்ன மெயில் ஐடியெலாம் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்களோ அது வியூ ஆகும். அதில் நீங்கள் என்ன மெயில் ஐடி நான் முதல்வனுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை ஃபோனில் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லிங்க் ஆயிரும். ஸோ நம்ம ஸ்டாஃபுக்கு ஃபோன் அத்தன்டிக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஸோ போன உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ரைட் கார்னரில் டாப்பில் உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கிலீஷ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நேமில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நேம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ பிரியதர்ஷினி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியதர்ஷினிக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் பிரியதர்ஷினி அப்படின்றத கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் உங்களோட இன்சியில் வந்து கொடுத்துருங்க. ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் பிரியா ஸ்பேஸ் தர்ஷினி அப்படி கொடுத்துட்டு லாஸ்ட் நேமில் இன்சியல் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து காண்டாக்ட் நம்பர். ஸோ ப்ரொஃபஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் என்ன ஐடி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த ஸ்பாக்ஸ் அந்தந்த காலேஜில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் இன்சார்ஜஸ் கிளாஸ் இன்சார்ஜஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த என்எம் ஐடி வந்து 32 கேரக்டர்ஸ் இருக்கும், அல்ஃபா நியூமரிக் கோடு. அதை நீங்கள் காப்பி பண்ணி ஜஸ்ட் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் போதும். எக்ஸல் ஃபைலில் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெண்டர் வந்து நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி நேம் வந்து அங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. காலேஜ் நேம் அதுக்கடுத்து. ஸோ காலேஜ் நேம் அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைலில் கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேஸ் கொடுத்து கமா கொடுத்து ஃபில் ஸ்டாப் கொடுத்து நீங்கள் கொடுக்குறதுனால அதையுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் காப்பி மட்டும் எக்ஸல் ஃபைல்லேருந்து பண்ணி இந்த காலேஜ் நேம் காலமில் போட்டால் போதும். அதுக்கடுத்து உங்கள் காலேஜுக்கான கோட் அது வந்து உங்களோட ஸ்டாஃப் இன்சார்ஜஸ் கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும். ஸோ கோடை கொடுத்ததுக்கப்புறம் கோர்ஸ் அப்படின்றதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் நாட் அப்ளிகபிள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இன்ஜினியரிங்காக பார்த்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட செமஸ்டர் வந்து நீங்கள் செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டர் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கோர்சஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் பிகினர்ஸ் அப்படின்றிருக்கும், செகண்ட் வந்து அட்வான்ஸ் லெவல், அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க கோர்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் பிகினர்ஸ் லெவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல், அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு மூணு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைக்ரோசாஃப்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.